வம்சி இயக்கத்தில் தளபதி நடித்த வாரிசு திரைப்படத்தை தெலுங்கானாவில் பொங்கல் அன்னைக்கு வெளியிடக்கூடாது, டைரக்ட் தெலுங்கு ஃபிலிம்ஸ் மட்டும்தான் வெளியாகணும்னு தெலுங்கு ப்ரொடியூசர் கவுன்சில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. இந்த நிலையில் அந்த அறிக்கைக்கு ஏகப்பட்ட எதிர்ப்பு வந்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நடிகர் சீமான், லிங்குசாமி மற்றும் பேரரசு அவர்களும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. லிங்குசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, வாரிசுக்கு முன் வாரிசுக்கு பின்னுன்னு திரையுலகம் பிரிஞ்சிடும், அதனால் ப்ரொடியூசர் கவுன்சில் பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. பாகுபலி, ட்ரிபிள் ஆர், கேஜிஎஃப் போன்ற படங்கள் வந்தபோது நாங்கள் அதுக்கு ஆதரவு தான் தெரிவித்தோம், எதிர்ப்பு தெரிவிக்கல. ஆனால் நீங்கள் தளபதி வாரிசு திரைப்படத்திற்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்கன்னு பேரரசு அவரது கோரிக்கையை வலுவாக வச்சுருக்காருங்க. இதே கருத்தை நடிகர் சீமான் அவர்களும் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மற்ற மொழி திரைப்படங்களுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கும் போது என் தம்பி நடித்த வாரிசு திரைப்படத்திற்கு நீங்கள் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காருங்க. தளபதி படம்னாலே ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துடுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.